ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே பிக் பாஸ் சீசன் ஒன்ல வந்த ராய்சா வில்சன் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அந்த சீசன்லேயே கொஞ்சம் நேரம் கூட மேக்கப் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. எந்த நேரமும் மேக்கப் போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஈவன் தூங்கும்போது கூட மேக்கப் போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருப்பாங்கன்னே சொல்லலாம். ராய்சா வில்சன் இவங்க ஒரு சில படங்களும் நடிச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இன்னமும் மாடலிங்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க சோஷியல் மீடியாவில் இவங்களோட ஒரு ஃபோட்டோ வைரலாக போயிட்டுருக்கு. இது உண்மையா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. ஆமாங்க, இது உண்மை தான். நம்ம ராய்சா நேத்துக்கு ஒரு ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட்காக பியூட்டி பார்லர் போயிருக்காங்க. அங்கே இருந்த ஒரு சலூன் ஆர்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதோ அவங்களுக்கு தேவைப்படாத ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. சரி, ஃபோர்ஸ் பண்ணதுனால ஓகே அப்படின்னு ராய்சா சொல்லியிருக்காங்க. அதோட ரிசல்ட்டு தான் இது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு இது ஒரு அவேர்னஸ்க்காக அவங்க அந்த போஸ்ட் போட்டிருக்காங்க. இருந்தாலும் நிறைய பேர் இதை வந்து கிண்டல் பண்ணுற விதத்துலேயும் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த ரிசல்ட், அதாவது இந்த ஒரு விஷயத்துக்காக திரும்பவும் அந்த சலூனுக்கு போயிருக்காங்க ராய்சா. ஆனால் அந்த இடத்துல இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த ஒரு லேடி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பார்க்குறதுக்கும் விருப்பப்படலை, ஃபோன் காலும் அட்டன் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் அவங்க ரொம்ப அப்செட்டாக இருக்கபடி சொல்லியிருக்காங்க. இவங்களோட கண் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இரத்த கட்டின மாதிரி வீக்கத்தோடு இருக்காங்க. அது நீங்களே பார்க்க முடியுது. ஸோ கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்களுக்கு இதுதான் நிலைமை அப்படின்ற மாதிரியான ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க.